பைரட்ஸ் ஆஃப் நாலேஜ் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, இதோட பிரின்சிபல் என்னன்னா, எவ்ரி பாடி கண்டினியூஸ் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் இன் யூனிஃபார்ம் மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் அன்லஸ் இட் இஸ் கம்பல்டு பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு சேஞ்ச் தட் ஸ்டேட். இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த எர்த்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, இல்லைனா யூனிஃபார்ம் மோஷனில் இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டு வந்து சேஞ்ச் ஆகும், இல்லைனா அந்த ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டு வந்து அப்படியே தான் இருக்கும். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவை தான் லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. இந்த லா ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபுட்பால் இருக்கு, அது வந்து ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கு. இப்போ நீங்க அதை கிக் பண்றீங்க, அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. அப்படி பண்ணும்போது அந்த ஃபுட்பால் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுது. இப்படி ஆகுறதுனால ஒரு யூனிஃபார்ம் மோஷன் வந்து அந்த ஃபுட்பாலுக்கு கிரியேட் ஆகுது. இந்த காலால நம்ம இந்த ஃபுட்பாலை கிக் பண்ணும்போது நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் பாத்தீங்களா, இந்த ஃபோர்ஸை அப்ளை பண்றது தான் லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட் வந்து ரெஸ்ட் கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, யூனிஃபார்ம் மோஷன்ல இருந்தாலும் சரி, ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கலனா அந்த ஸ்டேட் அப்படியே தான் இருக்கும்னு சொன்னோம். இப்போ இந்த ஃபுட்பால் எடுத்துக்கோங்க. இந்த ஃபுட்பால் வந்து நான் கிக் பண்றதுக்கு முன்னாடி ரெஸ்ட் கண்டிஷன்ல தான் இருந்துச்சு, அண்ட் நான் இந்த ஃபுட்பாலை கிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போச்சு. இதுதான் யூனிஃபார்ம் மோஷன். பால் ரெஸ்டா இருக்கும் போதும் யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கும் போதும் ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனா இந்த பாலை கிக் பண்ணி கொஞ்ச தூரம் அந்த பால் போனதுக்கு அப்புறம் அந்த பால் அப்படியே அந்த இடத்துல நின்றும். இப்போ யூனிஃபார்ம் மோஷன்ல போற பால் வந்து ஏன் நிக்குதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன்னா யூனிஃபார்ம் மோஷனோட ஸ்டேட் வந்து மாறவே மாறாது. இதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம எர்த்து தான் காரணம். நம்ம கிரவுண்ட்ல இருக்கிற ஹீட் ப்ரெஷரும் அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஏர் மாலிகுல்ஸும் அந்த ஃபுட்பாலை தடுத்து நிறுத்துது. ஏன்னா இந்த சைட்லயும் ஒரு ஃபோர்ஸ் ஆட் ஆகுறதுனால இந்த ஃபுட்பால் வந்து அதே இடத்துல நின்றுது. இதே நீங்க எர்த்துக்கு வெளியே ஸ்பேஸுக்கு போய் அந்த ஃபுட்பாலை கிக் பண்ணீங்கன்னா அது யூனிஃபார்ம் மோஷன்ல போய்கிட்டே தான் இருக்கும், நிக்கவே நிக்காது. ஒரு ஆப்ஜெக்ட்ல நிறைய மாஸ் இருந்துச்சுன்னா இனர்ஷியாவும் அதிகமா இருக்கும். இதனால அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம நிறைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கணும், ஏன்னா அந்த ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டை நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு. இப்போ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவை பத்தி எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.